ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொரோனா வைரஸ் ஜாஸ்தி இருக்குது. இதுலேருந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளை வீட்டில் இருக்கிற மக்களையும் நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதுக்கு இது வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தின முறை தான். இதை வந்து நம்ம வந்து இப்போ இதில் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒன்றும் செலவெல்லாம் ரொம்ப இல்லை. இந்த திரிசூலத்தை வச்சு முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத மட்டும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மந்திரமும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். எப்படி சொல்லணும், இந்த திரிசூல மந்திரம் வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி வியூவர்ஸ். நான் சொன்னேன், இன்றைக்கி பார்க்க போகிறது திரிசூலத்தை எப்படி சித்தி செஞ்சு எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். திரிசூலம் வந்து ஒரு பித்தளையோ வெள்ளியோ இல்லை தங்கமோ, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப இந்த பஞ்சலோகமோ அந்த மாதிரி 3 இன்ச்சு திரிசூலம் வாங்கிக்கோங்க. எல்லாரும் எல்லா மக்களுமே வாங்கிக்கோங்க, 3 இன்ச்சு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதுக்கு வந்து பூஜை பண்ணணும், மந்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு ரக்ஷையாகவும் ஒரு வளையமாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிற மக்களை இது காப்பாற்ற ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஏவல் பில்லி சூன்யம், பேய் பிசாசு, துஷ்டசக்தி இதுலேருந்தும் இந்த திரிசூலம் வந்து உங்களை பாதுகாத்து தேக ரக்ஷையாக செயல்படும். இது வந்து ஒரு குரு கிட்ட வச்சு இது உபதேசம் மாதிரி ஒரு தீட்சை மாதிரி வாங்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு பிராமணன் இருந்தார்னா அவர்கிட்ட தட்சிணை கொடுத்து இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி ஓத சொல்லி காதில் குரு தீட்சை மாதிரி வாங்கிட்டு அவருக்கு காணிக்க கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உங்கள் குலத்திலையும் உங்கள் மக்களையும் உங்கள் வீட்டையும் இது பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு இல்லத்துலையும் இது செய்யும்போது அப்போ நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே பயன்பெறுவாங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப சொல்கிறேன், வந்து இந்த திரிசூலத்தை வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, 3 கம்பி இருக்குது, இது உள்ள திரிசூலத்தில் 3 கம்பி இருக்குது. இந்த 3 கம்பிக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பகவான் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் அர்த்தம். இந்த திரிசூலத்தை வச்சு நம்ம என்னென்ன பகவானை சித்தி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் கையில் இந்த திரிசூலம் இருக்கும், பைரவர்கிட்ட இருக்கும், தத்தாத்திரே குரு தத்தாத்திரேர்கிட்ட இருக்கும், மாதா காளிக்கிட்டே இருக்கும், மாதா துர்கை கிட்டே இருக்கும், இவங்க கிட்டலாம் இந்த கையில் இந்த ஆயுதமாக இருக்கும் இந்த திரிசூலம். அப்போது நம்ம வந்து அந்த திரிசூலத்தையே கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு. இதை வந்து நம்ம சித்தி செஞ்சு வச்சுக்கணும் இந்த திரிசூலத்தை. இது வந்து சகல துஷ்டசக்தியும் விரட்டும். வட நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அகோரிஸ் கையில் வந்து திரிசூலம் இருக்கும், கபாலம் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பாங்க. திரிசூலத்தை தான் வந்து அவங்க ரொம்ப மோஸ்ட்டாக பயன்படுத்துவாங்க. பார்த்திங்கன்னா திரிசூலத்திலே வந்து சில வித மரத்தாலையும் செஞ்சு வச்சுப்பாங்க. வந்து அந்த சாதனா பண்ணுறா பாருங்க, அவள் வந்து குரு வந்து இவர்கிட்ட அவர் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த திரிசூலத்தை இவர்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த 3 கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள், இந்த வேப்பங்கொம்பு, அதுக்கப்புறம் கருங்காலி கொம்பு. அவாவா பரம்பரையாக உபயோகப்படுத்தின அந்த திரிசூலத்தை இவாளுக்கு அவள் இறக்கும்போது தீட்சை கொடுத்துட்டு இவாக்கிட்ட அந்த திரிசூலத்தை ஒப்படைச்சிட்டு அவள் இறந்துருவாள். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான தாந்திரிக வேலை. இந்த திரிசூலத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்போ இந்த திரிசூலம் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும். இந்த 3 பேரும் தேவர்களை தான். நீங்கள் இந்த திரிசூலத்தை அந்த 3 இன்ச்சு மட்டும் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து வடநாட்டில் பண்ணுவா, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வடநாட்டு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஒரு பென் பேப்பரில் எழுதிட்டு மெல்லமாக சொல்ல ஆரம்பிங்க. உதாரணம் சொன்னேன், காளிக்கிட்டே இருக்கும், சிவன்கிட்ட இருக்கும் இந்த திரிசூலம். இப்போ நீங்கள் காளியை சித்தி பண்ண போகிறீங்கன்னா அந்த திரிசூலத்தை, அந்த திரிசூலத்தில் இந்த காளி தேவதையை இறக்கிக்கணும், ஆவாகனம் பண்ணணும், பிராண பிரதிஷ்டை பண்ணணும். இல்லை, நான் சிவன் தான் நான் வந்து ஆவாகனம் பண்ண போகிறேன், பிராண பிரதிஷ்டை பண்ண போனால் யாருக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ அந்த தேவதையை இந்த திரிசூலத்தில் இறங்கி நம்ம ஜபம் பண்ணி நம்ம கூட இருக்கும்போது தேக ரக்ஷையாக இது செயல்படும். பிராண பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம். ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், வாங்கினோடனே நம்ம வந்து உடனே உபயோகப்படுத்தக்கூடாது. மஞ்சள் தண்ணி, பால், பன்னீர், கங்காஜலம் எல்லாத்தையும் கொண்டு சுத்தி பண்ணிவிட்டு சோமவாரம் இல்லை பிரதோஷம், சிவராத்திரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிவனை வந்து இதில் பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தால் சோமவாரம் வந்து பிரதோஷம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க. சிவராத்திரி அதே அம்பாவை பிரதிஷ்டை பண்ணும்போது வெள்ளி, செவ்வாய், அஷ்டமி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பஞ்சமி இந்த மாதிரி டைமில் இந்த சித்தி பண்ணிக்கோங்க இந்த திரிசூலத்தை.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த தெய்வத்தை, அந்த யாருக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ அதை வந்து திரிசூலத்தில் பிராண பிரதிஷ்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆச்சாரம் தேவை, ஏகாந்த நிலையில் இருக்கணும், சுத்தபத்தம் இருக்கணும், நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. வீடெல்லாம் சுத்தி பண்ணி தீப தூபம் நெய்வேத்தியம் எல்லாமே இந்த திரிசூலத்துக்கு ஆகாரமாக கொடுக்கணும். பால் பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டே இருக்கணும். இனிப்பு வகையை நீங்கள் வைக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த திரிசூலத்தில் கார் ஆக்சிடெண்ட் ஆகுது, பைக் ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்ம போகிற வண்டியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ இந்த திரிசூலத்தையே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சமயத்தில் ஒரு டைமில் வந்து பிரேக்கே பிடிக்க முடியாத போயிடும், விபத்து ஏற்பட்டுரும். அந்த மாதிரி சமயத்துலேயே இந்த திரிசூலத்துக்கு மந்திரம் சொல்லி பிராண பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் ஓட்டுற வாகனத்தில் இதை வந்து வச்சிடுங்க. இந்த திரிசூலத்துக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்து, அப்பா நான் உன்னை நம்பி தான் போகிறேன், விபத்து இல்லாத என்னை உயிரோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி வேண்டிக்கோங்க. எப்பயுமே கார் எடுக்கும்போது பைக் எடுக்கும்போது இந்த சிவபெருமானோ இல்லை காளி தேவியோ உங்களுக்கு இஷ்ட தேவத்தாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரிசூலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை வச்சு வேப்பலை வச்சு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓடும்போது நீ தான் பார்த்துக்கணும் இன்றைக்கி வெளியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுங்க நீங்கள். இது வந்து ரொம்ப பாதுகாப்பு ரக்ஷையாக இருக்கும், எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு ரக்ஷையாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த திரிசூலத்தில் மூணு கம்பி இருக்குதுன்னு சொன்னேன் நான். இதை வந்து ஒரு ஆயுர்வேதத்தில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாதம் பித்தம் கபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சரீரத்தில் உள்ள நோய்கள் இது. இதையும் வந்து இது தூர விரட்டும் இந்த மந்திரங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து சளி ஜுரம் இரும்பல் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ வந்து வாதம் பித்தம் கபம்னு நான் சொன்னேன், இது வந்து அந்த மூணுத்துக்கான இந்த நோய்களான அறிகுறியை இந்த திரிசூலம் விரட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது, வடநாட்டு மந்திரம். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த திரிசூலத்தினுடைய அர்த்தம் வந்து இந்த மூணு நோயும் நான் சொன்னேன், பகவான் முப்பெரும் தேவர்களையும் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, துஷ்ட சக்தியெல்லாம் வந்து சம்ஹாரம் செய்யும் சக்தி வாய்ந்த திரிசூலம். இந்த திரிசூலம் வந்து பக்தர்களை ரட்சிக்க அதிசக்தி வாய்ந்த ஆயுதம். இது வந்து துஷ்ட சக்தியெல்லாம் ஓட்டிடும், வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் திரிசூலத்தை வைத்து நிறைய மாந்திரிகர்கள் வந்து நிறைய வேலைகள் செய்தாங்க. இந்த நோய் நொடியெல்லாம் விரட்டினாங்க. இந்த ராட்சசங்கள், துஷ்ட சக்தி, யக்ஷினி, இந்த மாதிரி துஷ்ட சக்தி, பேய் பிசாசி இதெல்லாம் வந்து இந்த திரிசூலத்திலேயே வந்து தேவதையை ஆவாகனம் பண்ணி அதுலேருந்து இந்த திரிசூலத்தை ஏவி விட்டு இதெல்லாம் வந்து விரட்டி விட்டதாக நம்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. திரிசூலத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்பெல்லாம் சித்தி செய்யலாம், இப்போ அவசரத்துக்கு இப்போ சித்தி செஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு பாதுகாப்பு. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அஷ்டமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். அம்பாள்னா சிவபெருமான்னா வந்து சோமவாரம் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வர இப்போ அடுத்த வருஷம் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு புதுசாக ஒரு திரிசூலம் வாங்கி நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக முழிச்சிருந்து கண்ணு முடிச்சிருந்து இந்த மந்திரத்தை உருவேற்றி சித்தி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சிவனை வழிபடுறவங்க இதை செய்யலாம். ரெண்டாவது, அம்பாவை வழிபடுறவங்க அம்பாவை பிடிக்குங்க எனக்கு அப்படின்னும் போது நவராத்திரி காலகட்டத்தில் இந்த திரிசூலத்தை 9 நாளும் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வந்து இதை செய்யும்போது பக்காவாக ஆக்டிவேட் ஆகும். வீட்டுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வராது, நோய் நொடி வராது. அந்த அளவுக்கு திரிசூலத்தில் நிறைய சூட்சம ரகசியங்கள்லாம் இருக்குது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பித்தளை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளி, தங்கம், யார் யாருக்கு என்னென்ன சௌகரியமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து சோமவாரம் தான் பிரதிஷ்டை பண்ணுறீங்கன்னா நல்ல நேரம் நல்ல டைம் பார்த்து பண்ணுங்கள். தூபம் தீபம் புஷ்பம் நெய்வேத்தியம் எல்லாம் வைங்க, ஆகாரம் வைங்க. திரிசூலத்துக்கு வந்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வைங்க. வச்சுட்டு இதை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஒன்று வைங்க. நான் தான் 3 இன்ச்சு தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பெரிய திரிசூலம்லாம் சொல்லலை, 3 இன்ச்சு தான் சொல்லியிருக்கேன். அது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லை பித்தளை பாத்திரங்கள் வைக்கிற இடத்துலையும் கிடைக்கும், அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியில் நீங்கள் திரிசூலத்தை வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுட்டிங்கன்னா சுத்தபத்தம் தேவை, வேப்பலை வைக்கணும், அது மஞ்சள் குங்குமம் வைக்கணும், ஆகாரம் காட்டணும், கற்பூரம் காட்டணும், வெள்ளிச்சை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து 48 நாள் நீங்கள் பண்ண பிறகு வாசலில் வச்சுருங்க. இது இந்த மந்திரம் சொல்ல வந்து எந்தவித நோயும் கிட்ட நெருங்கவே நெருங்காது. வாதம் பித்தம் கபம்னு சொன்னேன், தூர விரட்டிடும் எல்லா நோயும். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த திரிசூலம், இந்த மந்திரம். உங்கள் வீட்டு வாசல் என்ட்ரன்ஸில் வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பிரம்மா விஷ்ணு முப்பெரும் தேவர்களை மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த திரிசூலத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆகாரம் வைங்க 48 நாள். அதுக்கப்புறம் என் வாசல் என்ட்ரன்ஸில் வைங்க. இது வந்து இந்த முப்பெரும் தேவர்களை நீங்கள் வணங்கும் போது பஞ்சபூதங்களும்
இவங்களுக்குள்ள அடக்கம். இப்ப என்ன காற்று ஆக்சிஜன் கிடைக்கல, காற்று இல்ல, அதனாலதான் வந்து தூய்மையான காற்று இல்ல, மரம் இல்ல, அதனாலதான் வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்குச்சு அப்படின்னும் போது இந்த காலகட்டத்துல பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம், அதுனா வாயு பகவான் அவர் தான் இப்ப வந்து ரொம்ப கோபத்துல இருக்கிறதுனால எல்லா மூச்சையும் அடக்கி மரண ஓலத்தை எழுப்புறாரு. அதனால இவரும் இந்த முப்பெரும் தேவர்களுக்குள்ள அடக்கமா இருக்கிறதுனால இந்த திரிசூலத்தை ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இல்லத்திலயும் வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மந்திரத்தை நான் சொல்றேன், இது வந்து வடநாட்டு மந்திரம், நிறுத்தி நிதானமா சொல்றேன், எல்லாரும் இதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க விவஸ். நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா மஞ்சு கோஷா ஒன்னு, திருப்புர சுந்தரி ஒன்னு, ரெண்டு சேனல்லையும் போயிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி விவஸ். ஓம் நமோ ஆதேஷ் குருஜி, இன்னொரு வாட்டி சொல்றேன், ஓம் நமோ ஆதேஷ் குருஜிக்கோ, ஆதேஷ் ஓம் குருஜி, ஓம் தர்த்தி சோம் ஆகாஷ் மகா தர்த்தி மகா ஆகாஷ் திரிசுல்லாயா சித் நிவாஸ், ஓம் பெஹ்லிதார் ஆனந்தபாணி துஜிதார் அம்ருத் பாணி திஜிதார் அலக் நிவார் சித் சாதக் நே திரிசுல் தரியா லோஹா திரிசுல் ஜோஹி நிர்வான் ஆசம் பவித்ரா திரிசுல் பவித்ர கஹே மச்சேந்தர் சுன் கோரத் திரிசுல் சதா ரக்கியே பாஸ் கால் கண்டக் நெஹி ஆவே திரிசுல் சாலே பூத் பிச்சாச் நிகட் நெஹி ஆவே இத்னா திரிசுல் மந்திர சம்புன் பயா ஸ்ரீநாத் ஜிகோ ஆதேஷ் ஸ்ரீ குரு ஜிகோ ஆதேஷ் ஆதேஷ். இதுதான் இந்த மந்திரம், திரிசூலத்தினுடைய மந்திரம். தினமும் 108 முறை பால் பன்னீர் அப்புறம் வந்து கங்கா ஜலம் இருந்தால் இல்லைன்னா கிணறு தண்ணி இருந்தால் இல்லை மஞ்சள் தண்ணி இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை இதில் பிராண பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு வீட்டு இல்லறத்துலேயும் இந்த சூலத்தை என்ட்ரன்ஸில் வச்சு மஞ்சள் குங்குமம் வேப்பலை வச்சுட்டு வாங்க. கட்டாயம் வீட்டில் இருக்கிற எந்த நோயும் வராது, பேய் பிசாசி துஷ்ட சக்தி எதுவுமே வராது, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி விவசாயம்.